உடல் பருமனா, சுகர், பிபி தொந்தரவுகளா, கருப்பை பிரச்சனைகளா, மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான அக்குபஞ்ச பயிற்சி வகுப்புகள், ஒரு நாள் பயிற்சி, அடிப்படை பயிற்சி, டிப்ளமோ மற்றும் மாஸ்டர் டிப்ளமோ பயிற்சிகள் சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் இன்று தினமும் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை அக்குபஞ்சர் சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது. தொடர்புக்கு கீலர் எம் கோமதி, MIU, MD அக்யூ அவர்கள், கேலக்சி ஹெல்த் எஜுகேஷன், நம்பர் 60B1, செகண்ட் மூகாம்பிகை நகர், கணபதி, கோவை. முன்பதிவிற்கு 9788455549 மற்றும் 9698551126. வணக்கம். கேலக்சி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி, ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பாத அழுத்த சிகிச்சை படித்த பிரகாஷ் சார் வந்திருக்கிறாரு. அவரோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணிக்க போகிறாரு. அவரோட கருத்துக்களை கேட்போம். வணக்கம். வணக்கம். முன்னாடி நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக மேடத்துக்கிட்ட போனேன். நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்ததுனால மேடத்துக்கிட்ட நான் ரிஃப்ளெக்ஸாலஜி நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் மேலும் படிக்கலான்னு சொல்லி கற்றுக்கிட்டு படித்தேன். நல்லா இருக்குது மேடத்துக்கிட்ட. சரி, ரொம்ப நன்றி. ரிஃப்ளெக்ஸாலஜி, பாத அழுத்த மசாஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்போட உறுப்புகளோட பிரதிபலிப்பு பகுதிகள் நம்ம பாதங்கால்லையும் நம்ம உள்ளங்கைகள்லையும் இருக்கும். அப்போ அந்த பகுதிகளை தெரிஞ்சுட்டு எந்தெந்த இடம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த பகுதிகளில் வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கறது மூலமாக நிறைய நோய்களை வந்து குணப்படுத்த முடியும். இப்போ ஹார்ட்டுக்குன்னு சில இடங்கள் இருக்கும், கிட்னிக்குன்னு இருக்கும், வயிறு பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கெல்லாம் இருக்கும். அப்போ அந்த பகுதிகள் எது எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த பகுதியில் மசாஜ் பண்ணும்போது நமக்கு அருமையாக வந்து பிரச்சனைகள் படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும். பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ், உங்களுக்கு வந்து இந்த உணவு குழாய் சாப்பிட்ட உடனே எது கழிச்சிட்டே இருக்கிறது, உணவு குழாயில் அடைப்பு இருக்கிறது, வயிறு ஜீரணம் சரியாக இல்லாமல் இருக்கிறது, இதையெல்லாம் சரிப்படுத்துகிற மாதிரி ரிஃப்ளெக்ஸாலஜி பாயிண்ட் சொல்லித்தரேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வயிறு பாதிப்புகள் படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும். வயிறு தான் ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து வயிறு பாதிப்பு வந்துச்சுனாலே எல்லா நோய்களுமே வர ஆரம்பிச்சிடும். ஜீரணம் சரியாக இல்லை அப்படின்னா நமக்கு வந்து சுகர் வர்றது, மற்ற நோய்கள், வயிறு உப்புசமாக இருக்கிறது, கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு நெஞ்சில் அடைக்கிற மாதிரி இருக்கிறது, ஒரு சிலருக்கு முதுகு பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கால் நரம்பியெல்லாம் கூட இழுத்து பிடிச்சிக்கும், ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்போ அந்த கேஸ் பிரச்சனைகள் வந்து சரியாகும் போது, அதாவது நம்ம வயிறு பிரச்சனைகளை சரி பண்ணும்போது தான் நமக்கு வந்து இந்த பாதிப்புகளை வந்து சரிப்படுத்த முடியும். நான் சொல்லித்தர்ற இந்த பகுதியில் வந்து நீங்கள் மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உணவு குழாய், இறைப்பை, சிறுகுடல், அப்புறம் முன் சிறுகுடல், இந்த மாதிரி இதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜீரண மண்டலமே நல்ல எனர்ஜியாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மசாஜ் பண்ணி பாருங்கள். உணவு குழாய் பகுதி, நம்மளோட இடது கால் பகுதி வந்து உணவு குழாயை பிரதிபலிக்கும். அது பார்த்திங்கன்னா நம்மளோட 1வது 2வது விரலுக்கு நேர்கீழே இந்த பகுதி வந்து உணவு குழாய் இப்படியே வரும். இந்த இடத்துல வந்து நம்ம காட்டனில் நல்லெண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து அப்படியே அப்ளை பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ உணவு குழாயில் அடைப்பு, எது கழிக்கிறது, ஏப்போ வர்றது, சாப்பிடும்போது விழுங்கிறதுக்கு சிரமம், அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா நம்ம இந்த இடத்துலேருந்து அப்படியே கீழே இந்த மாதிரி உருட்டை குச்சி மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து இந்த மாதிரி நம்மக்கிட்ட கூட இந்த ஸ்டிக் கிடைக்கும், வேணால் நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 20 டைம்ஸ் பண்ணுங்கள். சாப்பாடு விழுங்கும்போது சிரமமாக இருக்கிறது, ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கிறது, நெஞ்சுக்கிட்ட அடைக்கிற மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கும் சாப்பிட்ட உடனே, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். 20 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நமக்கு இந்த ஏரியா ஃபுல்லாமே இறைப்பை, கணையம், முன் சிறுகுடல் இதை வந்து பிரதிபலிக்கிற பகுதி, இதையும் நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க. 20 டைம்ஸ் பண்ணுங்கள். வயிறு, கணையம், முன் சிறுகுடல் இந்த மூணு பகுதியும் இந்த மாதிரி பண்ணணும். சுகர் இருக்கிறவங்கெல்லாம் இதையும் பண்ணிவிட்டு இப்படி பண்ணுங்கள். ஜீரணத்தை ஒழுங்குபடுத்தினாலே படிப்படியாக குறையும். அடுத்தது நமக்கு வந்து இந்த சில பேர்த்துக்கு மலச்சிக்கலெல்லாம் இருக்கும், இது வந்து பெருங்குடல் பகுதி. அதனால் இந்த பெருங்குடல் பகுதியில் இந்த மாதிரி படுக்கை நிலை இப்படி வச்சு திருகிட்டு திருகின மாதிரி இப்படி பண்ணிட்டு வாங்க. அப்புறம் இறங்கு நிலை,
மலக்குடல், அப்புறம் மலவாய். இது இது வரைக்கும் பண்ணணும். அதாவது படுக்கை நிலை, படுக்கை நிலையிலிருந்து இறங்கு நிலை, அப்புறம் மறுபடியும் மலக்குடல், மலவாய். இது வரைக்கும் பண்ணிவிடணும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் இதில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா திருகி இந்த மாதிரி ஸ்டிக்கில் இந்த மாதிரி பண்ணலாம். இப்படி பண்ணும்போதே வலிக்குதுன்னு தெரியும், வலிக்கிறது தெரியும். இப்படி நீங்கள் தடவி பார்த்தீங்கனாலே தெரியும். மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல வலி இருக்கும், தடங்கள் இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி பண்ணுங்க. பண்ணும்போது இந்த பெருங்குடல் பிரச்சனைகள், மலச்சிக்கல் இதெல்லாம் சரியாகும். சென்டரில் வந்து சிறுகுடல், இதை வந்து நம்ம சுண்டு விரலை மடக்கி இப்படி ஒரு திருகு மட்டும் திருகலாம். அல்லது இந்த ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி ஒரு திருகு திருகுனீங்கன்னா சிறுகுடல் பிரச்சனைகளும் சரியாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பண்ண பண்ண நம்மளோட உணவு குழாய் பகுதியை பிரதிபலிக்கிற பகுதி இது. அப்போது உணவு குழாயில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகுது. இறைப்பை, கணையம், முன் சிறுகுடல் இந்த பகுதிகளும் இருக்கிற பிரச்சனைகளும் அதை பிரதிபலிக்கிற பகுதியும் காட்டி அதெல்லாமே சரியாகும். அப்புறம் சாப்பிட்டோன்னே சில பேர் மோஷன் போயிடுவாங்க, அப்போது சிறுகுடல் பகுதியில் அழுத்தம் கொடுக்கும்போது சரியாகும். அடுத்தது பெருங்குடல், கழிவு மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு பெருங்குடல் பகுதியில் இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது சரியாகும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஒட்டு மொத்தமாக ஜீரண மண்டலமே வந்து சரியாக ஆரம்பிக்கும். நிறைய பிரச்சனைகள், வாயு தொந்தரவு, அஜீரணம், தொப்பை, ஏப்பம், விக்கல் இது எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். மலச்சிக்கலும் அருமையாக சரியாகும். இதை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டதுன்னா எங்களோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸாலஜி கிளாஸஸ், அக்குபஞ்சர் கிளாஸஸ், யோகா கிளாஸஸ், டான் தெரப்பி, சீடு தெரப்பி, சுஜோக் தெரப்பி இந்த மாதிரி நிறைய வகுப்புகள் வந்து செல்ஃபாக பண்ணிக்கிறதுக்கு சொல்லி தந்துட்டுருக்குறோம். இந்த வகுப்புகளுக்கான அட்மிஷன் நடந்துட்டுருக்குது. ஃப்ரீ ட்ரையல் கிளாஸ் ஒன்று இருக்குது. இப்போவே கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரையல் கிளாஸ் வரப்போ சொல்லுவோம். அப்போ நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துட்டு ஈஸியாக இருக்குது. ஆன்லைனில் இருக்குது, டைரெக்டாக இருக்குது. நீங்கள் நேரில் வந்தாலும் வரலாம், இல்லை ஆஃப்லைனில் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே படிச்சுக்கலாம். எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் வந்து எளிமையாக தெள்ள தெளிவாக நேரில் பார்க்குற மாதிரி வகுப்புகள் இருக்கும். ப்ரொஜெக்டர் போட்டு தான் கிளாஸஸ் எடுப்போம். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். கிளாஸஸ் படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வயது வரம்பு கிடையாது. 9th படிக்கிற குழந்தைங்கள்லேருந்து வயசு இருக்கிறவங்க வரைக்கும் கூட படிக்கிறாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே எளிமையாக புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல அழுத்தினா இந்த வழி சரியாகும் அப்படிங்கிறது தான். ஒரு சைக்கிள் ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம் அப்படின்னா அது ஒரு கலை, அந்த மாதிரி தான் இது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், இந்த இடத்துல அழுத்தி சரி பண்ணிக்கலான்னு எளிமையாக சரி பண்ணிக்கலாம். ஆண் பெண் இருபாலரும் இந்த அக்குபஞ்சர், ரிஃப்ளெக்ஸாலஜி எல்லா கிளாஸுமே வந்து எளிமையாக பழகிக்கலாம். படிச்சுட்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நம்ம சமுதாயத்தையும் நோய்கள் எல்லாம் பாதுகாத்துக்கலாம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். தேங்க்யூ.